நடிகர் சரத்குமார் வீட்டில் வருமான வரித்துறையினர் ரெய்டி நடத்துவது மத்திய பிஜேபி அரசு காரணமா நடிகர் சரத்குமார் வீட்டில் வருமான வரித்துறையினர் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகின்றனர் இது தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது ஏனென்றால் நடிகர் சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை வைத்துள்ளார் இந்த கட்சி சார்பில் இவர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்து அவரது வீட்டிற்கே சென்று சால்வை அணிவித்து தனது ஆதரவை தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து தமிழக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த வருமான வரித்துறை ரைடு நடந்து வருகிறது இதனால் சரத்குமாரின் ஆதரவாளர்கள் பெரும் கொதிப்புக்கு ஆளாகி இருந்தாலும் வருமான வரித்துறை தொடர்ந்து சோதனை நடத்தி தான் வருகிறார்கள் இவையெல்லாம் மத்திய அரசான பிஜேபி அரசின் காரணமா என்று கேள்வி எழுந்துள்ளது ஏனென்றால் சரத்குமார் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் பிஜேபியின் தமிழ் மாநில தலைவராக இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜனும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் இப்படி இவர்கள் இருவரும் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவராக இருந்தாலும் இவர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது பிஜேபி தமிழக தலைமைக்கு பிடிக்கவில்லை என்று கூறுகிறது தமிழிசை சவுந்தரராஜன் தூண்டுதலின் பேரில்தான் இந்த இன்கம் டேக்ஸ் ரெய்டு மத்திய அரசால் நடத்தப்படுகிறது என்ற ஒரு கருத்து பொதுமக்கள் மத்தியில் நிலவி வருகிறது எது உண்மையாக இருந்தாலும் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டிலும் நடிகர் சரத்குமார் வீட்டிலும் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது பல்வேறு ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஆனால் நடிகர் சரத்குமாரோ இங்கே எதுவும் பிடிபடவில்லை என்று கூறுகிறார் உண்மை நிலவரம் என்ன என்பதை மத்திய அரசு அதிகாரிகள் தான் தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் பணம் பட்டுவாடா நடந்து வருவதாகவும் இதற்கு பலரும் காரணம் என்றும் கூறப்படுகிறது அதனால்தான் இது பரபரப்பாக பேசப்படுகிறது தொடர்ந்து கவனிப்போம் என்ன நடக்கிறது என்று